இன்னைக்கு நாம பார்க்க போறது பருப்பொருள் மற்றும் பொருட்கள் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள விடைகளை பார்க்க போறோம். இதுல பாருங்க, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, பதில் அளிப்போமா அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்து அதுக்கு கீழே கீழ்காணும் பொருட்கள் எவற்றால் ஆனவைன கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு காகிதம், களிமண், கண்ணாடி, மரம், நெகிழி, உலோகம், ரப்பர், மெழுகு, இதை உங்களுக்கு க்ளூவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு பொருளையும் பார்த்துக்கோங்க, இது எல்லாம் எதனால செஞ்சது அப்படிங்கிறத இந்த கீழே உள்ள கூடிட்ட இடத்துல எடுத்து எழுதும். இப்போ பாருங்களேன், இது என்னது, இது பிவிசி பைப், அதாவது பிளாஸ்டிக் பைப்னு சொல்லுவோம் இல்லையா, அது இது எதனால செஞ்சுருப்பாங்க, இது வந்து நெகிழியால் செஞ்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் இங்கே என்ன விடை எழுதணும்னா நெகிழி அப்படின்னு எழுதணும். இது பாருங்கள், இது வந்து பிளாஸ்டிக்கால் பின்னப்பட்ட ஒரு கூடம், அப்போ இதுவுமே நெகிழின்னு தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். செங்கல் எதனால் செஞ்சுருப்பாங்க, களிமண்ணால் செஞ்சுருப்பாங்க, அதனால் நீங்கள் எழுத வேண்டியது களிமண். இது என்னென்னா கண்ணாடி ஜாடி, கண்ணாடி ஜாடின்னு சொல்லும்போது அது எதனால் ஆக்கப்பட்டது, கண்ணாடியால் உருவாக்கப்பட்டது. இது என்னென்னா ஒரு மர ரயில் பொம்மை. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் எழுதணும், மரம் அப்படின்னு எழுதியிருக்கணும். அடுத்ததா இது ஒரு சில்வர் ஸ்பூன், இந்த ஸ்பூன் எதனால் செஞ்சுருப்பாங்கன்னா உலோகத்தினால தான் செஞ்சுருப்பாங்க, சில்வர் அப்படிங்கிற உலோகத்தினால. அடுத்ததா இது என்ன, மர நாற்காலி, மரம் வரும்போதே அப்போ நீங்கள் என்ன போடலாம், மரம் அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து பாருங்கள், இது என்னென்னா மெழுகுவர்த்தி, மெழுகுவர்த்தி மெழுகால் உருவாக்கப்படும், அப்போ நீங்கள் எழுத வேண்டியது மெழுகு. இது என்னென்னா ரப்பர் செருப்பு, அப்படின்னா இது எதனால் செஞ்சுருப்பாங்க, ரப்பரால் தான் செஞ்சுருப்பாங்க. அடுத்து இது என்ன, காகிதம், அதாவது செய்தித்தாள்களை வரிசைக்க அடுக்கி வச்சுருக்காங்க, செய்தித்தாளை எதனால் உருவாக்கியிருப்பாங்க, காகிதத்தினால தான் உருவாக்கியிருப்பாங்க, அதனால் நீங்கள் எழுத வேண்டியது காகிதம் அப்படின்னு ஆன்சர் எழுதியிருக்கணும். அடுத்த பக்கத்துக்கு போவோம். இதில் பாருங்கள், பதிலளிப்போமா அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே வித பொருளால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை இணைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே பாருங்களேன், இது என்னென்னா பிளாஸ்டிக் சேர். அடுத்ததா இது என்ன, பிளாஸ்டிக் பிளாக்ஸ், நம்ம விளையாட பயன்படுத்தணும் பிளாக்ஸ் அது. இது என்னென்னா பிளாஸ்டிக் கார். இந்த மூணுமே எதனால் ஆக்கப்பட்டது, பிளாஸ்டிக்கால் தான், நெகிழி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதனால் ஆக்கப்பட்டது. அப்போ இது எல்லாமே ஒரே வித பொருளால் தயாரிக்கப்பட்டது, அதனால் என்ன பண்ணுங்க, இந்த மூணையும் இணைச்சிருங்க. அடுத்ததாக ரெண்டாவது பாருங்க, இது என்ன, இது ஒரு மர நாற்காலி. இது என்னென்னா மரப்பெட்டி, இது மரக்கரண்டி. இந்த மூணுமே மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள், அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த மூணையும் இணைக்க போகிறேன். அடுத்ததாக பாருங்க, இது என்னென்னா ஒரு தோல் ஷூ, இது ஒரு தோல் மணி பர்ஸ், இது ஒரு தோல் பெல்ட். ஆனால் இந்த காலத்தில் தான் செயற்கை என்ன பண்ணுறாங்க, ரப்பரால் கூட செய்கிறாங்க, ரப்பர் ஷூ பண்ணுறாங்க, ரப்பர் மணி பர்ஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி ரப்பர் பெல்ட்டும் பண்ணுறாங்க. அதனால் நிச்சயமாக இந்த மூணும் ஒரே பொருளால் தயாரிக்கப்பட்டது, அதனால் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மூணையும் இணைச்சிக்கோங்க. அடுத்ததா பதிலளிப்போமா அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருட்கள் கடினமானவையா மென்மையானவையா என எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் மரக்கட்டை, அழிப்பான், பருத்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மரக்கட்டை கடினமான பொருளா, நிச்சயமா கடினமான பொருள், ஏன்னா அதை என்ன பண்ண முடியாது, அழுத்த முடியாது. அதுக்கு முன்னாடி இதை வேணால் நீங்கள் வாசித்துக்கலாம், அதாவது கடினமான பொருட்கள்னா என்னது, அழுத்தவோ வெட்டவோ வளைக்கவோ கீறலோ ஏற்படுத்த முடியவில்லை எனில் அப்பொருள் கடினமான பொருள். அதுபடி பார்த்தீங்கன்னா மரக்கட்டை என்ன பண்ண முடியாது, அழுத்த முடியாது. அதனால நீங்கள் மரக்கட்டைக்கு என்ன எழுதணும், கடினமான பொருள் அப்படின்னு எழுதியிருக்கணும், சரியா, அதைத்தான் நாங்கள் எழுத போகிறேன். அடுத்ததாக பாருங்கள், அழிப்பான், அழிப்பான் அழுத்த முடியுமா, முடியும். அப்படின்னா அது என்ன பொருள், மென்மையான பொருள், அதனால் நீங்கள் எழுத வேண்டியது மென்மையானவை. அடுத்ததாக பருத்தி, பருத்தினா பஞ்சு தானே, நிச்சயமாக அதை அழுத்த முடியும், அதனால் இங்கே நீங்கள் எழுத வேண்டியது மென்மையானவை. இப்போ நாம் அடுத்த பக்கத்துக்கு போகலாம். இதில் பாருங்கள், பதிலளிப்போமா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட பொருட்களை
சொரசொரப்பானவை அல்லது வலுவழுப்பானவை என வகைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எதெல்லாம் சொரசொரப்பானது எதெல்லாம் வலுவழுப்பானவை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி இதெல்லாம் எழுதணுமா. இப்போ பார்த்துக்கோங்க, சோப்பு தொட்டாலே எப்படி இருக்கும், வலுவழுன்னு தான் இருக்கும் இல்லையா. அப்போ நீங்கள் எழுத வேண்டியது வலுவழுப்பானவை. ரெண்டாவது கயிறு, கயிறை நீங்கள் தொட்டு பாருங்கள் அது எப்படி இருக்கும், அது வந்து சொரசொரப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் எழுத வேண்டியது சொரசொரப்பானவை அப்படின்னு எழுதியிருக்கணும் சரியா. இங்கே நான் சொரசொரப்பானவைன்னு எழுதியிருக்கேன். அடுத்ததா இறகு, இறகு எப்படி இருக்கும் தொட்டு பார்த்துருக்கீங்க இல்லையா. இறகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், இறகு வலுவலுன்னு இருக்கும் இல்லையா. அதனால் நீங்கள் இங்கே எழுத வேண்டியது வலுவலுப்பானவை அப்படின்னு எழுதியிருக்கணும். அடுத்ததா கல், கல்லை தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது எப்படி இருக்கும், சொரசொரந்தான் இருக்க போதும். அதனால் எழுத வேண்டியது சொரசொரப்பானவை. எனக்கு இங்கே இடம் இல்லை, அதனால் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. நீங்கள் பாடப்புத்தகத்தில் எழுதும்போது சரியாக எழுதிக்கோங்க. அடுத்ததா கண்ணாடி பந்து, கண்ணாடி பந்துனா நம்ம கோழிக்காய் சொல்கிறோம் இல்லையா, அது கூட ஒரு கண்ணாடி பந்து தான், ஆனால் சின்ன சைஸ் அவ்வளோதான். கண்ணாடி பந்து தொட்டு பார்க்க எப்படி இருக்கும், வலுவழுப்பாக தான் இருக்கும். அதனால் எழுத வேண்டியது வலுவழுப்பானவை. அடுத்ததா காகித பலகை, காகித பலகைனா நம்ம புத்தகத்தில் தான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்டையை கூட நம்ம என்ன பண்ணலாம், காகித பலகைன்னு சொல்லலாம், அது தடிமனாக இருக்கும். அதே மாதிரி நோட்டு புத்தகத்தில் உள்ள பேப்பர்லாம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, வலுவழுன்னு தான் இருக்குது. காகிதனாலே நிச்சயமாக அது வலுவழுன்னு தான் இருக்க போதும். புது நோட்டு புக்கு எந்த புக்குனாலுமே அதில் சொரசொரப்பாக இருக்காது, எல்லாமே வலுவழுப்பாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எழுத வேண்டியது வலுவழுப்பானவை. எப்போ எழுதுறீங்க, காகிதம் வந்தாலே. அடுத்ததா உப்புத்தாள், உப்புத்தாள்னா என்ன, அதாவது இங்கிலீஷில் எமரி பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வீடுகளுக்கு புது பெயிண்ட் அடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, பழைய பெயிண்டை என்ன பண்ணுவாங்க, அதை வந்து எடுத்துருவாங்க. அது எடுக்கணும்னா கையால் எடுக்க முடியாது, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, எமரி பேப்பர் அதாவது உப்புத்தாள்னு சொல்லுவாங்க, அதை வச்சு முதல்ல தேய்ப்பாங்க. தேய்க்கும் போது என்ன ஆகும், அந்த பழைய பெயிண்ட்டு உதிர்ந்து கீழே விழுந்தும் சரியா, அது சொரசொரப்பாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே என்ன ஆன்சர் எழுதணும்னா சொரசொரப்பானவை அப்படின்னு எழுதணும். அடுத்ததாக பாருங்கள் நெகிழி தேக்கரண்டி, நெகிழின்னா உங்களுக்கே தெரியும் பிளாஸ்டிக் அப்படின்னு. பிளாஸ்டிக் பொருட்கள் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, வலுவழுன்னு தான் இருக்கும் சரியா. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் அது உடலுக்கு மிக மிக கெடுதி சரியா, அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணோம். இங்கே என்ன எழுதணும், வலுவழுப்பானவை அப்படின்னு எழுதியிருக்கணும். அடுத்ததாக பாருங்கள் செயல்பாடு கொடுத்துருக்காங்க, நெகிழ்வுத்தன்மையை சோதித்தல். மாணவர்களிடம் ஒரு நெகிழி அளவுகோல் அல்லது மற்றும் மர அளவுகோலை கொடுத்து அவற்றை வளைத்து பார்த்து உற்று நோக்கியதை அட்டவணைப்படுத்த செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன எழுதணுமா, வளைகிறது வளையவில்லை அப்படின்னு கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போ பாருங்களேன் நெகிழி அளவுகோல், நெகிழி அளவுகோல்னா பிளாஸ்டிக் ஸ்கேல் அப்படி இல்லைன்னா ரப்பர் ஸ்கேல் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கிடலாம் சரியா. அதை நீங்கள் வளைச்சி பார்த்தா என்ன ஆகும், வளையும். நீங்கள் கிளாஸில் கூட நிறைய நேரம் விளாண்டு பார்த்துருப்பீங்க இல்லையா, அதனால் நீங்கள் எழுத வேண்டியது வளைகிறது. இதே இது மர அளவுகள், உட்டன் அளவுகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது அது என்ன ஆகுது, அதை நீங்கள் வளைச்சிங்கன்னா என்ன ஆகிடும், உடஞ்சிரும் சரியா. அப்போ நான் என்ன எழுதணும், வளையவில்லைன்னு எழுதணும். நெகிழினா வளையும், மர அளவுகள்னா வளையாது. இப்போ அடுத்த பக்கத்துக்கு போகலாம். உங்களிடம் நீர் புகா மேலாடை உள்ளதா, அதன் பயன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இதற்கான பதில் இந்த பதில தான் நீங்கள் எழுதும். அதாவது நீர் புகா மேலாடை நீரை தன்னுள் ஊடுருவி செல்ல அனுமதிக்காது சரியா, இந்த பதில தான் நீங்கள் என்ன பண்ணணும், எழுதியிருக்கணும். அடுத்ததா அதனால என்ன பண்ணுறாங்க, எனவே மழைக்காலங்களில் நாம் நனையாத ஆடை தயாரிக்க உதவுகிறது அப்படின்னு எழுதும். முதல்ல நீர்புகா மேலாடனை என்னன்னு சொல்லிடுங்க. நீர்புகா மேலாடனா என்ன பண்ணும், நீரை தன்னுள் ஊடுருவி செல்ல அனுமதிக்காது. ரெண்டாவது என்ன கேட்டிருந்தாங்க, அதன் பயன் என்ன, என்ன பயன்னா நனையாத ஆடை தயாரிக்க உதவுகிறது அவ்வளோதான். அடுத்ததாக பாருங்க ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க, ஒரு கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக்கொள்ளும், அதில் முக்கால் பங்கு அளவிற்கு நீரை நிரப்பும், அதில் ஓர் ஆரஞ்சு பழத்தை தோளுடனும் மற்றொன்றை தோல் இல்லாமலும் போடவும், அவற்றுள் எந்த ஆரஞ்சு பழம் மிதக்கிறது என்பதை உற்று நோக்கி அதற்கான காரணத்தை கூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்லேயே செஞ்சு பாருங்கள். ஒரு கண்ணாடி டம்ளரில் ஒரு ஆரஞ்சு பழத்தை போட்டு பாருங்கள், அது மிதக்கும். அதே மாதிரி இன்னொரு ஆரஞ்சு பழத்தை என்ன பண்ணுங்கள், தோல் உரித்து அதில் போடுங்க, அது என்ன ஆகிடும், முங்கிடும். அதுக்கான காரணம் என்னென்னா இதுதான், ஆரஞ்சு பழத்தோலின் நுண்ணிய துளைகள் நிரம்பியுள்ள காற்றானது ஆரஞ்சு பழத்தை மிதக்க செய்கிறது. அதாவது ஆரஞ்சு பழத்தில் நுண்ணிய துளைகள் இருக்கும், சரியா? அந்த துளைகளில் என்ன இருக்கும், காற்று நிரம்பி இருக்கும். அப்படி நிரம்பி இருந்துச்சுன்னா ஆரஞ்சு பழம் என்ன ஆகுது, மிதக்குது. இதே இது ஆரஞ்சு பழத்தோடைய தோலை நம்ம நீக்கிட்டா என்ன ஆகும், காற்று இருக்காது இல்லையாப்போ. அதனால தான் தோல் இல்லாத ஆரஞ்சு மூழ்குகிறது அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கணும். அப்போ முக்கியமான வார்த்தை அப்படின்னா நுண்ணிய துளைகளில் நிரம்பியுள்ள காற்று, அதுதான் ஆரஞ்சு பழத்தை மிதக்க செய்யுதுன்னு சொல்லணும். இப்போ அடுத்த பக்கத்தில் உள்ள பயிற்சி பார்க்கலாம். இதில் பாருங்க, கண்ணாடிக்கு ஒளி புகும் பொருள் பதிலாக செங்கல் ஒளி புகா பொருள் கொண்டு வீட்டின் சுவர்களை ஏன் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன் நம்ம வந்து செங்கல் வச்சு நம்ம ஊரில் வீடு கட்டுறோம்? உங்களுக்கே தெரியும், இந்தியா வந்து ஒரு வெப்பமான நாடு, சரியா? அப்போ என்ன ஆகுது, நீங்கள் கண்ணாடி வச்சு வீடு கட்டினீங்கன்னா சூரியனோட வெளிச்சம் நேரடியாக வீட்டுக்குள்ளே போயிடும், சரியா? அப்போ வீடு ரொம்ப வெப்பமாயிடும். இதே செங்கல் வச்சு பண்ணோம்னா சூரிய வெளிச்சம் உள்ளே போகாது. இன்னொன்று, கண்ணாடியால் வீடு கட்டும்போது திருடர்களோட பயம் இருக்கும், ஏன்னா ஈஸியாக அவங்க என்ன பண்ணுவாங்க, உடச்சி வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க, சரியா? மூணாவது, செங்கல் கடினமான பொருள், இதனால தான் என்ன பண்ணுறாங்க, வீட்டின் சுவர்களை செங்கல் வச்சு கட்டுறாங்க. அடுத்ததான் ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க, பணித்தாளை பூர்த்தி செய்க அப்படின்னு. இதில் பெயர் சொல்லி உங்கள் பெயர் எழுதிக்கோங்க, நாள்னா டேட் எழுதிக்கோங்க, வகுப்பும் நீங்கள் படிக்கிற வகுப்பு. இதில் பாருங்கள், வாக்கியத்தை உங்கள் சொந்த சொற்களை கொண்டு பூர்த்தி செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஒளி புகும் பொருட்கள் ஒளியை என்ன பண்ணும், அது வந்து ஒளியை உள்ள செலுத்தும். இதே இது ஒளி கசியும் பொருட்கள் ஒளியை சிறிதளவு ஊடுருவ அனுமதிக்கும். மூணாவது, ஒளி புகா பொருட்கள் ஒளியை என்ன பண்ணாது, தன் வழியை அனுமதிக்கவே அனுமதிக்காது, சரியா? இம்மாருங்க முதல் இதன் ஆன்சர் எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன், ஒளி புகும் பொருட்கள் ஒளியை தன் வழியே முழுமையாக ஊடுருவ அனுமதிக்கும். இதைத்தான் நீங்கள் எழுதணும். இந்த இடத்துல ஒளியேங்கிறது தேவையில்லை, நீங்கள் இது மட்டும் எழுதினா போதும், தன் வழியே முழுமையாக ஊடுருவ அனுமதிக்கும் அப்படின்னு எழுதினா போதும். ரெண்டாவது பாருங்க, ஒளி கசியும் பொருட்கள் ஒளியை தன் வழியே சிறிதளவு மட்டுமே ஊடுருவ அனுமதிக்கும். இங்கேயே நீங்கள் ஒளியை அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துருங்க, இது தேவையில்லாமல் பிரிண்ட்ல உழுந்துடுச்சு, சரியா? நீங்க என்ன மட்டும் எழுதினா போதும், ஒளி கசியும் பொருட்கள் ஒளியை தன் வழியே சிறிதளவு மட்டுமே ஊடுருவ அனுமதிக்கும், இது மட்டும் எழுதினா போதும். மூன்றாவது, ஒளி புகா பொருட்கள் ஒளியை தன் வழியே செல்ல அனுமதிக்காது அப்படின்னு எழுதினா போதும். இங்கேயும் இந்த ஒளியை அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எடுத்துருங்க. அடுத்ததான் பதிலளிப்போம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. பின்வரும் பொருட்களில் எவை எவை ஒளி புகும், ஒளி கசியும் அல்லது ஒளி புகா தன்மை கொண்டவை என்பதை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னது, ஒரு வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், சரியா? இது வழியாக நீங்கள் ஒரு டார்ச் லைட்டை மேலே அடிச்சு பாருங்க, பின்னாடி லைட் வருமா, வராது. அப்படின்னா இது என்ன பொருள், கண்டிப்பாக இது என்ன பொருள்னா ஒளி புகா தன்மை கொண்ட பொருள்னு அர்த்தம், சரியா? அப்படி நீங்க என்ன எழுதணும், ஒளி புகா தன்மைன்னு எழுதணும். இது என்ன, இது வந்து நிற கண்ணாடி டம்ளர், அதாவது வண்ணத்தால துவைக்கப்பட்ட ஒரு கண்ணாடி டம்ளர், சரியா? அதாவது கலர் டம்ளர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது இதுல ஒளி என்ன பண்ணும், ஒளி கசியும், சரியா? அதாவது இது வழியா நீங்க டார்ச் லைட் அடிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச அளவு ஒளி தான் வெளியில வரும். அதனால நீங்கள் இங்கே என்ன எழுதணும், ஒளி கசியின்னு எழுதணும். இது என்னது, நீர், நீர் வந்து ஒளியை என்ன பண்ணும், எதிரொலிக்கும். நீங்கள் முகம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் என்னாகும், என்னாகும் உங்களுக்கு, அது அப்படியே தெரியும் உங்கள் முகம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒளி புகுதுன்னு அர்த்தம், ஒளி புகும்னு எழுதியிருக்கணும். இது என்ன, கண்ணாடி டம்ளர், கண்ணாடி டம்ளர்லேயும் ஒளி புகும்,
இதை நீங்கள் டார்ச் லைட் வச்சு அடித்து பார்த்தீங்கன்னா மறுபக்கத்தில் தெரியும். இப்போ மரக்கட்டை மேலே நீங்கள் அடிச்சிங்கன்னா வெளியில் வருமா? வரவே வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒளி புகா தன்மைன்னு எழுதியிருக்கணும். இது என்னென்னா புகை மூட்டம் இல்லையா, அதாவது பனி மூட்டம், சாரி பனி மூட்டம். பனி மூட்டத்தில் ஒளி கசியுமா கசியாதானா? கண்டிப்பாக ஒளி கசியும், முழுசாக வராது, கொஞ்சம் ஒளி மட்டும்தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் எழுத வேண்டியது ஒளி கசியும்னு எழுதியிருக்கணும். அதாவது இந்த ரெண்டும், அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் மரக்கட்டை, இது ரெண்டும் ஒளி புகா தன்மை. இது தவிர வண்ணமிடப்பட்ட கண்ணாடி டம்ளர், பனி மூட்டம், இது ரெண்டும் ஒளி கசியும்னு எழுதியிருக்கணும். இது தவிர நீர்ப்பரப்பு கண்ணாடி டம்ளர், இது ரெண்டும் ஒளி புகும்னு நீங்கள் எழுதியிருக்கணும். இப்போ அடுத்த பக்கத்துக்கு பார்க்கலாம். பதிலளிப்போமா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், கண்ணாடி, பேர்வட்டை, மேசையின் மேற்பகுதி, ஒரு தட்டில் உள்ள தண்ணீர் போன்ற சில பொருட்கள் மீது உங்கள் முகத்தை பார்க்க முயற்சிக்கவும். உங்கள் முகத்தை தெளிவாக காட்டும் பொருட்கள் எவை, அது ஏன் என உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கண்ணாடியில் நீங்கள் முகம் பார்த்தா என்னாகும், அது பிரதிபலிக்கும் இல்லையா? கண்டிப்பாக. அப்போது இது என்ன செய்யணும், நீங்கள் தெளிவாக காட்டும் பொருள்னு எழுதணும். அடுத்ததாக தேர்வட்டை. தேர்வட்டில் நீங்கள் முகம் பார்த்தீங்கன்னா தெரியுமா? தெரியாது சரியா. அதே மாதிரி மேஜையின் மேற்பகுதி, இதில் முகம் பார்க்க முடியுமா? முடியாது. அடுத்து ஒரு தட்டில் உள்ள தண்ணீர், முகம் பார்க்க முடியுமானா? கண்டிப்பாக முடியும், அதில் நம்ம முகம் தெரியும். அப்போ கண்ணாடி, ஒரு தட்டில் உள்ள தண்ணீர், இவை மட்டும்தான் தெளிவாக காட்டும் பொருட்கள், முகத்தை தெளிவாக காட்டும் பொருட்கள்னு எழுதணும். என்ன காரணம்? ஏன்னா கண்ணாடியும் தண்ணீரும் என்ன பண்ணுது, ஒளியை எதிரொலிக்குது, அதனால தான் நமக்கு தெரியுது. அடுத்ததா பாருங்க, ஒரு செய்முறை கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டில் ஒரு டார்ச் லைட்டு, ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மூணு பேர் நின்றுக்கோங்க. டார்ச் லைட்டை கண்ணாடி மேலே அடிங்க, அதுலேருந்து ஒரு வெளிச்சம் வரும் இல்லையா, அது எங்கே படுது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணுமா, உனது உற்று நோக்கிலிருந்து பின்வருவனவற்றுக்கு பதிலளிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் முதல் கேள்வி பாருங்கள், நீங்கள் கண்ணாடியின் கோணத்தை மாற்றும் போது ஒளியில் என்ன மாற்றம் நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்ணாடியோடைய கோணத்தை மாற்றணும்னா ஒளியோட திசை மாறும், எதிரொலிக்கப்பட்ட ஒளியின் திசை மாறும்னு எழுதும். ரெண்டாவது பாருங்கள், கண்ணாடியின் மூலம் எதிரொலிக்கப்பட்ட ஒளியின் திசையை மாற்ற இயலுமானா? நீங்கள் என்ன எழுதணும், இயலும்னு எழுதும். கண்டிப்பாக அதோடைய திசை வந்து மாறும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், மாற்ற இயலும் அப்படின்னு எழுதும்.